மிதுன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த வீடியோவில் உங்களோட குடும்ப நிலை, பொருளாதார நிலை, திருமண வாழ்க்கை, தொழில் வியாபாரம், சுப காரியங்கள் எப்படி நடக்கும், காதல் விவகாரம், பணப்பரவு, உத்தியோகம், படிப்பு நிலை, இது மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதங்கள். நல்ல தீர்க்கமான சிந்தனையும் அறிவாற்றலும் நினைவாற்றலும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு 7 கேதுன்னு சஞ்சரித்த சர்ப்ப கிரகங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 23/9/2020 முதல் 12/4/2022 வரைக்கும் ராகு 12 வீட்டிலையும் கேது 6 வீட்டிலையும் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிலவிய கடந்த கால கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கியவர்கள் மற்றும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு திருப்திகரமாக அமைந்து ஏற்றங்களை அடைவீங்க. உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையும். ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு வரும் 20/11/2020 வரைக்கும் சப்தமஸ்தானமான 7 சஞ்சரிக்கிறதும் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் அதிசாரமாக வரும் 6/4/2021 முதல் சஞ்சரிக்க இருக்கிற காலத்தில் பணவரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன்கள் எல்லாம் குறையும். திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். சுப காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் கைகூடும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும். கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் ஒத்துழைப்போடு செயல்படுறதால அபிவிருத்தி பெருகும். எதிர்பார்க்கும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் கிடைத்து குடும்பத்தோடு சேர்ந்து மகிழும் வாய்ப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகளோட ஆதரவும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு ராசியில் நீண்ட நாள் சஞ்சரிக்கும் கிரகமான சனி திருக்கணிதப்படி உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. செய்யும் செயல்களில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுப்புகளை அதிகரிச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பணவரவுகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் அதிக முதலீடுகளை தவிர்க்கிறதும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. குரு வரும் 20/11/2020 முதல் உங்கள் வீட்டுக்கு 8 வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடி, தேவையில்லாத சிக்கல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. கேது 6 சாதகமாக சஞ்சரிக்கிறதால எதையும் சமாளிக்கும் பலம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கடந்த கால மருத்துவ செலவுகள் சற்று குறையும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது நல்லது. மனைவி மற்றும் பிள்ளைகளோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுங்கிறதால எதுலையும் சிந்திச்சு செயல்படுறதும் தூர பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைச்சி திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமையோடு செயல்படுறதால அன்னோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களோட ஆதரவுகள் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவுகள் தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் எல்லாம் தடையில்லாமல் பூர்த்தியாகும். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. பூமி மற்றும் மனை வாங்கும் விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணியில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களை அடைய முடியும். எடுக்கும் பணிகளை செய்து முடிக்க தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். புதிய வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைய முடியும். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கும். நீங்கள் உழைக்க நினைச்சாலும் உங்கள் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆரோக்கிய பாதிப்பால் எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் செயல்படுவீங்க. கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக
சிறப்பாக செயல்படுறதால அடைய வேண்டிய இலக்கை அடைவீங்க, வெளியூர் தொடர்புகளால் மேன்மைகள் அடைவீங்க, பயணங்களால் அனுகூலம் உண்டாகும், கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சரளமாக இருக்கிறதால கொடுக்கல் வாங்கலில் சாதகமான நிலையை அடைய முடியும், கொடுத்த கடன்களும் தடையில்லாமல் வசூலாகும், பெரிய தொகைகளை கையாளும் போது சற்று கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது, வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும், பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், உங்களுக்குள்ள வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும், பல பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் பெயரும் புகழும் உங்களுக்கு உயரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றி கிடைக்கும். கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. மக்களோட ஆதரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் இருந்தாலும் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் காலங்கிறதால எதுலையும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. உங்களின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். விளை பொருட்களுக்கு ஏற்ற விலையும் சந்தையில் கிடைக்கிறதால பண வரவுகள் சிறப்பாக அமையும். நீர் வர்த்தக பிரச்சனை, பங்காளிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம்ங்கிறதால எதுலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. நவீன முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீங்க. புதிய பூமி, நிலம், மனை இதெல்லாம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு கடன்கள் உண்டாகும். உறவினர்களின் ஆதரவு மன நிம்மதியை கொடுக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைச்சி உங்களின் நடிப்பு திறன் வெளிச்சத்துக்கு வரும். ரசிகர்களின் ஆதரவுகளால் மன நிம்மதி உண்டாகும். அதிக அலைச்சலால சுக வாழ்வு, சொகுசு வாழ்வுக்கு இடையூறு ஏற்படும். புதிய முதலீடுகளில் சற்று கவனமாக செயல்படுறது நல்லது. பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் கடன்கள் சற்று இருக்கும். இசைத்துறையில் இருக்கவங்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைச்சி திருமணமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட உறவினர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் திறம்பட செயல்பட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் நல்லது. எது எப்படி இருந்தாலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோர் ஆசிரியர்களோட பாராட்டுதல்களை பெற முடியும். விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான பரிசுகளை பெறுவீங்க. எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொழுதுபோக்குகளால் கல்வியில நாட்டம் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டமான எண் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறம். அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டமான கல் மரகதக்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு பகவான். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 12 ராகு சஞ்சரிக்கிறதால ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால அர்ச்சனை செய்யறதும், மந்தாரை மலர்களால ராகுவுக்கு அர்ச்சனை செய்யறதும், அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்யறதும், கருப்பு ஆடைகள் கைக்குட்டை இதெல்லாம் பயன்படுத்துறதும் உங்களுக்கு நல்லது. சனி 8 சஞ்சரிக்கிறதும் அஷ்டம சனி நடக்கிறதாலையும் தொடர்ந்து சனிக்கு பரிகாரம் செய்யறதும் அம்மனையும் விநாயகரையும் வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதும் கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்கு பூக்கள் மற்றும் கருங்குவலை பூக்களால சனிக்கு அர்ச்சனை செய்யறதும் நல்லது. ராகு மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலையும் கேது கேட்டை நட்சத்திரத்திலையும் 23/9/2020 முதல் 26/1/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வதன் பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிக்கு கேது 6 ராசி அதிபதி புதன் நட்சத்திரமான கேட்டையில சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எடுக்கும் முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். குரு வரும் 20/11/2020 முடிய 7 சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட்டு குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். சனி 8 ராகு 12 சஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனத்தோடு இருந்தால் லாபத்தை அடைய முடியும்.
தொழில் வியாபாரம் செய்யறவங்க புதிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் காரியங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அதிகம் அனுசரித்து செல்வதால கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடையில்லாம கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல்களை பெற முடியும். எதிர்பார்க்கும் இடமாற்றமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு அதிகரிக்கிறதால நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. ராகு ரோகிணி நட்சத்திரத்திலையும் கேது கேட்டை நட்சத்திரத்திலையும் 27/1/2021 முதல் 1/6/2021 வரை சஞ்சாரம் செய்வதன் பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிக்கு 12 ராகு ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதாலையும் 8 குரு சனி சஞ்சரிக்கிறதாலையும் நீங்க எதுலையும் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உங்க தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்கிறதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். முடிஞ்ச வரைக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கேது 6 கேட்டை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதாலையும் 8 சஞ்சரிக்கும் குரு வரும் 6/4/2021 முதல் அதிசாரமா 9 சஞ்சரிக்க இருக்கிறதாலையும் நீங்க எதிர்நீச்சல் போட்டாவது எதையும் சமாளிச்சிருவீங்க. பொருளாதார நிலை சற்று சாதகமா இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைச்சி எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்கிறதால எதிலையும் சிக்கனமா செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் தடைபடாம கிடைக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால அலைச்சல்களை குறைச்சிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாம இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளால எடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைச்சிக்கிட்டு கல்வியில கவனம் செலுத்தினா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ராகு ரோகிணி நட்சத்திரத்திலையும் கேது அனுஷ நட்சத்திரத்திலையும் 2/6/2021 முதல் 5/10/2021 வரை சஞ்சாரம் செய்வதன் பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிக்கு கேது 6 அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதும் வரும் 14/9/2021 முடிய குரு அதிசாரமா 9 சஞ்சரிக்கிறதும் சாதகமான அமைப்புங்கிறதால உங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் சற்று விலகிறதால மன நிம்மதி உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் உண்டாகும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமா இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சனி 8 ராகு 12 ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால உங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல சற்று கவனத்தோட செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடந்துகிட்டா குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யறவங்க தொழிலாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்வது நல்லது. நல்ல லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் அதிக முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் சிறப்பா இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமா இருந்தாலும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவும் வருகையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ராகு கார்த்திகை நட்சத்திரத்திலையும் கேது அனுஷ நட்சத்திரத்திலையும் 6/10/2021 முதல் 8/2/2022 வரை சஞ்சாரம் செய்வதன் பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசிக்கு கேது 6 அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதும் உங்க ராசிக்கு 8 சஞ்சரிக்கும் குரு வரும் 20/11/2021 முதல் பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிக்க இருக்கிறதும் மிகவும் அற்புதமான அமைப்பா இருக்கு. உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்லது நடக்கும். தாராள தனவரவுகளால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். சனி 8 சஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சற்று மந்தநிலை. கை கால் அசதி சோர்வு இதெல்லாம் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளை செய்து முடிப்பதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. பணிபுரிபவர்களுக்கு பணியில எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெறுவதில் இருந்த தடைகள் விலகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராகு 12 சஞ்சரிக்கிறதால வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைச்சி மன நிம்மதி உண்டாகும். பயணங்களால தேவையில்லாத அலைச்சல்களை சந்திக்க நேர்ந்தாலும் அதால அனுகூல பலன்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது.
மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஈடுபாடு உண்டாகும். ராகு கார்த்திகை நட்சத்திரத்திலையும் கேது விசாக நட்சத்திரத்திலையும் 9/2/2022 முதல் 12/4/2022 வரை சஞ்சாரம் செய்வதன் பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசிக்கு கேது 6ல குரு நட்சத்திரமான விசாகத்துல சஞ்சரிக்கிறதும் 9ல குரு சஞ்சாரம் செய்வதும் நல்ல அமைப்புங்கிறதால நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் காலமா இந்த காலம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் லாபமும் வெற்றியும் கிடைக்கும். பணவரவுகள் சரளமா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. எதிர்பாராத தனவரவுகளால கடன்களும் சற்று குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலகும். சனி 8ல சஞ்சரிக்கிறதும் அஷ்டம சனி நடக்கிறதாலையும் உடல் ஆரோக்கியத்துல சற்று சோர்வு ஏற்பட்டாலும் எதிலையும் சுறுசுறுப்போட செயல்படும் திறன் உண்டாகும். உற்றார் உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. தடைப்பட்ட திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலன்கள் உண்டாகும். புத்திர வழியில மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்துகிட்டா அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில திறம்பட செயல்பட முடியும். இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது சற்று பொறுமை எடுக்கிறது நல்லது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.